Thupparivu 2020. நீயும் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும், அதுவும் என் கம்பெனிக்கு பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். இல்லை, இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உள்ளடக்கினவங்க ஒரு கமர்ஷியல் கொடுத்துக்கும் பொழுது, ஒரு சங்கர் வந்து முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு கமர்ஷியல் உள்ளடக்கத்து வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாளைய திரையுலகுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தம்பி தினேஷ் விளங்குவார். அதற்கு அடித்தளம் அமைப்பதற்கு கலைப்புலி நிறுவனம் இருக்கிறது என்று சொல்லி மிக உயரிய படைப்பாக துப்பறிவு உலாவரும் வெற்றியடையும் என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதாரணத்திற்கு நாம் இருக்கும் தெருவையும் நமது வீட்டையும் நாம் சுத்தமாக வைத்திருப்போம் என்றால் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக ஒரு வல்லரசை நோக்கி நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு அடுத்த எடுத்துக்காட்டாக இந்த நாடு நமக்காக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மிக அழகாக ஒரு ஆல்பத்தை கொடுத்திருக்கிறார். துப்பறிவு, நான் இந்த வந்து போஸ்டர் பார்த்த உடனே நினச்சேன் ஏதோ ஒரு பெரிய ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா அவங்க சொன்னாங்க, இந்த நம்ம நாட்டை துப்புரவு பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷில்லை பார்த்தா நினச்சேன், என் படம் இந்தியான்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஷூட்டிங் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஷில்லு ரொம்ப நல்லா இருக்குது, அது மாதிரி ஒன்று யூஸ் பண்ணலாம் போல் அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம குப்பையை பார்க்குறோம், குப்பை அப்படி கொட்டுறாங்களேன்னு தோணுது, ஆனால் கேட்டால் நம்ம தூக்கி உள்ளே போடுவாங்க. ஸோ நம்ம போராட்டம் எல்லாத்துக்குள்ளே இருக்குது, அதை வந்து அவரால் உள்ளே வச்சிருக்க முடியாமல் வெளியே கொண்டு வந்து காட்டினது தான் அந்த துப்பறிவுங்கிறது என்னோடய கணிப்பாக இருக்குது. இந்த துப்பறிவு 2020 நம்ம எப்படி 2020 மேட்ச் எப்படி உலகம் போதாக பேசப்பட்டதோ, 2020 இன்னாலே ஒரு இளைஞர் மத்தியில் எப்படி ஒரு வேகமும் ஒரு ஆர்வமும் ஒரு துடிப்பும் இருந்ததோ, அதே துடிப்பும் வேகமும் இந்த துப்பறிவு 2020 இருந்தது. தினேஷ் சார், தினேஷ் வந்து ஒரு இந்த நாட்டுப்பற்று அவருக்குள்ளே இருக்கிறத விட நாட்டுப்பற்று உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். இன்னைக்கு இந்த நாட்டுக்கு இது தேவையான ஒரு விஷயம், தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியாங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை கையில் எடுத்துகிட்டு அதை கமர்ஷியலாக எடுக்கிறானுங்கிறது ஒரு கண்டிப்பாக நினைச்சே கூட பார்க்க முடியாது. அதை கமர்ஷியலாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன யுக்திகள் இருக்கோ அதை அழகாக திங்கிங் பண்ணி எடுத்துருக்கிறார். நானும் ஒரு இயக்குநரங்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு திங்கிங் பண்ண தெரியும், அதை எப்படி இதை எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உட்கார வச்சு அதை பாடலாக பார்க்க முடியாது. அதுக்கு வீரமணி சார் வந்து ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு கல்வியை விட சுகாதாரம் தான் முக்கியங்க. சுகாதாரம் நன்றாக இருந்தால்தான் நாடும் சரி நாமும் சரி எல்லாரும் முன்னேற முடியும். ஒருத்தர் நோய்வாய் படித்து எவ்வளோ படித்தாலும் சரி, படித்ததை வச்சு என்னென்ன செய்ய முடியும், பணம் இருந்து என்னங்க பண்ண முடியும், சுகாதாரம் முக்கியம். அண்ணன் ஜாக்குவரத்தன் 64 வயசுல அப்படி இருக்கிறார் பாருங்க, அப்படி இருக்கணும். சுகாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த சுகாதாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அதனால தான் வல்லரசாக முடியும். கல்வியை மட்டும் வைத்துக் கொண்டு வல்லரசாக முடியாது, பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு வல்லரசாக முடியாது, பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு மட்டும் வல்லரசாக முடியாது. சுகாதாரம், உடம்பு சுத்தமா இருக்கணும். உடம்பு சுத்தமா இருக்குன்னா கிளீன், இந்த நாடும் சரி தெருக்களும் சரி அந்த ஊரும் சரி எல்லாமே சுத்தமாக இருந்தால்தான் நாடு வந்து வல்லரசாக முடியும். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிறார். ஹேட்ஸ் ஆஃப் சார். தெரியும் சார், இதுல வந்து வல்லரசை நோக்கி அது அந்த மருத்துவர் கையில் இருக்கு. அதுபோல் தான் ஒரு திரைப்பட இயக்குனர் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய கையில் தான் இருக்கிறது என்று லெனின் அவர்கள் அன்னைக்கு சொன்னார். ஒரு இளைஞர்கள் ஒரு சாதாரண ஒரு ஆல்பத்திலேயே இவ்வளோ ஒரு சுற்றுப்புற சூழல்பட இவ்வளோ விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இது வல்லரசை நோக்கி ஒரு படி என்பது மட்டும் இல்ல, நல்லரசை நோக்கி ஒரு படி என்பதை சொல்லி இவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு போனது என்னை பார்க்க வரணும்னு கூப்பிட்டு போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறதுக்கு வந்தேன். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் லைட்டை யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க, அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த முயற்சி இல்லை, இது ரொம்ப முதிர்ந்து தான் வெளியே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.